ஹாய் ஹலோ சினிமாலை வீவர்ஸ் எனக்கு சினிமாலேயும் நாங்கள் அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹாப்பி இண்டிங் அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர் வந்து வெளியாகி இருக்கு சூப்பர்வான ஒரு தெலுங்கு படத்தோட ட்ரெய்லர் தான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் அது தெரியாதுன்ட்டு எனக்காக படத்தை பார்த்திங்க சொன்னால் முன்னாள் கிரிக்கெட் வீரர் யாஷ் பூரி அவர் வந்து கதாநாயகனா அறிமுகமாகிற ஒரு படம் தான் அவங்களோட ராவ் வந்து நடிக்கிறாங்க லீடா கௌஷிக் பிவிடி அப்படின்றவர் தான் வந்து இந்த படத்தை வந்து இயக்கி இருக்காரு இப்போ இந்த டீசர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யோகேஷ் குமார் சஞ்சய் ரெட்டி அனில் பல்லாடா அப்படின்றவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க மியூசிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவி நிடம் மார்த்தி அதே போல் டிஓபி வந்து அசோக் சீபள்ளி அப்படின்ற ஒருத்தர் பிரதீப் ஆர் மோரம் அப்படின்ற வந்து எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக வந்து நாகாசாய் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க டைரக்டர் கௌஷிக் பிவடிக்கர் ஆக ஹம்ஸ்டெக்ஸ் ஃபிலிம்ஸ் அவங்க தயாரிச்சிருக்கிற இந்த ஹாப்பி இண்டிங் படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் முழுக்க முழுக்க நகைச்சுவையான ஒரு படமாக இருக்க போது ஆக இந்த படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வார பிப்ரவரி இரண்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது மிக முக்கியமான விஷயம் ஆக ஒரு தெலுங்கு படமாக இருந்தாலுமே சூப்பரான காமெடி கலந்த ஒரு படமாக தான் எல்லாமே பார்ப்பாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இந்த படம் வந்து எப்படி இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த என்ன விஷயங்கள் சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம் சின்ன வயசுலேயே பார்த்தீங்க சொன்னால் அதிகமாக வந்து இந்த உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க சில படங்கள் பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி ஆகிறவங்களா இருப்பாங்க இல்லையா அவர் குழந்தை வயசில் அந்த மாதிரி இருக்கிற வயசில் அதாவது சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து அதிகமான இந்த ஹார்மோன்ஸ் இருக்கிற சில விஷயங்கள்லாம் ஆகும் இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கிற டைமில் அவர் எப்படி சொல்கிறதுன்னே எனக்கே தெரியல அந்த மாதிரி ஒரு படமாக இந்த படம் இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது இந்த காதலோடு சம்மந்தப்பட்ட அதே போல் இந்த லஸ்டரோடு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்னு கூட சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குது அவருக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கூட அவங்களுக்கு நடக்கிற சில விஷயங்கள் ஸோ அவர் ஒரு ப்ளே போயாக ஸ்டார்டிங்கில் எப்படிலாம் திரிகிறாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு சாபம் அவருக்கு வந்து சபிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சபிக்க சாபம் வர்றாங்க அந்த சாபத்துக்கு அப்புறமா அவர் எப்படியும் மாறாரு ஸோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்தாரா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு படமாக தான் இந்த படம் இருக்க போது இந்த படம் பார்த்திங்க சொன்னால் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை அதாவது சிரிப்புக்கு பஞ்சம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பி என்னிங்காக இருக்க போதும் அப்படின்றத மாற்ற கருத்து இல்லை ஏன்னா ரொம்பவுமே சிரிக்கக்கூடிய ரொம்பவுமே ஒரு பொழுதுபோக்கான ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது அதாவது கதாநாயகனை பார்த்திங்க சொன்னால் ஒரு சபிக்கப்பட்ட நபராக வந்து முத்திரை குத்துற மாதிரி ஸ்டார்டிங்கில் காட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க அதாவது கடுமையாக அவருக்கு வந்து சாப விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன் அவருக்கு சாப விடுன்னா அவர் சின்ன சின்ன சே அந்த சீட்டைகள் என்ன அப்படின்றது ரொம்ப வேடிக்கையான சூழ்நிலைகள் ஏற்ற மாதிரி இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க டீசர் இந்த ட்ரெய்லர் பார்க்கக்குள்ளே சிரிப்பு வருது கண்டிப்பாக படமும் உங்களுக்கு சிரிப்பு வர வைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த படத்தில் பார்த்திங்க ஹீரோ ஹீரோ போரி வந்து ரொம்பவுமே சூப்பரான ஆக்டிங் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு கிரிக்கெட்டராக இருந்து ஒரு படம் பண்ணக்குள்ளே அவர் வந்து சில விஷயங்கள் எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கே தெரியும் ஆக இந்த படம் அவருக்கும் நல்ல ஒரு பேரை சொல்லும் கௌஷிக் பீமிடி அவருடைய இயக்கத்தில் வந்து இந்த படம் வந்து நல்ல படமாக வரும் அப்படின்றத இந்த மாற்ற கருத்து இல்லை எங்களோட பார்த்திங்கன்னு சொன்னால் அஜய் கோஷ் விஷ்ணு ஓய் ஜான்சி அனிதா சௌத்ரி ஹர்ஷ் ரோஷன் ஜியா ஷர்மா வம்சி நிகாந்தி கேஎல் மணி கமல் துமு மற்றும் ஸ்வேத் ஆகியோர் வந்து ஏனைய துணை ஆக்டர்ஸாக வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்றதும் மிக முக்கியமான விஷயம் ஆக மொத்தத்தில் நல்ல ஒரு படம் வரப்போகுது அப்படின்றதலாம் மாற்ற கருத்தில் இந்த படத்தில் இந்த டீசர் இந்த ட்ரெய்லர் பார்க்க வரைக்கும் ரவி நினம்பத்தி அவருடைய இசை வந்து சூப்பராக கவனிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆக ஹாப்பி இண்டிங் உங்களுக்கு பிடிச்சி சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சினிமாவில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடங்கி, கோலிவுட் ஹாலிவுட் வரைக்கும் உடனுக்குடனான அனைத்து சினிமா செய்திகளையும் தெரிந்து கொள்ள சினிமாலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் சினிமாலை டாட் காம் ஃபாலோ பண்ணுங்க